வணக்கம். சோ இந்த வீடியோல வந்து நேத்து காவியாஞ்சலி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நேத்து எபிசோட் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வசுந்தராவும் ருஷிகாவும் சேர்ந்து காவியாவையும் சித்தார்த்தையும் வந்து கலாச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காவியா தலையில வந்து சித்தார்த்த பூவிக்க சொல்றதும் அதுக்கப்புறம் கயரை சித்தார்த்த கையில வந்து கட்டி விட சொல்றதும் இது மாதிரி வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு ஓடி போயிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் வந்து கொஞ்சம் கியூட்டா இருந்துச்சு, யதார்த்தமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சேர்ந்து இல்லாம அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம ராஜா ராணி உள்ள வந்து என்றாங்க. அண்ட் அஞ்சலி வந்து கலவன் வந்து வேண்டி இருக்காங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அழுகுறாங்க, இது மாதிரி அந்த தோடு காண போயிருச்சு, ஜிமிக்கி காண போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலவன் வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெல்ல போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும் போது அவங்க இருக்க ஹைட்டுக்கு வந்து எட்டவே இல்லை. அதை பார்த்து நம்ம சுஷாந்த் வந்து பொங்கி வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டிலாம் போட்டு என் காலில் ஏறி நீ வந்து பெல் அடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்றாங்க, ஒரு தடவை பெல் அடிச்சிருக்காங்க. அண்ட் உடனே வந்து சுஷாந்த் இல்ல இல்ல மூணு தடவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்றேன்னு அவரே வந்து தூக்கி பெல் அடிக்க வைக்கிறாரு. அந்த மணி அடிச்சோடனே கரெக்டா அந்த டைம்ல எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் வசுந்தராவும் ரிஷிகாவும், இன்னொரு பக்கம் காவியாவும் சித்தார்த்தும் வந்துட்டு அப்படியே வெறிக்க வெறிக்க பாத்துருக்காங்க. அண்ட் எப்பயும் போலவே ரிஷிகா வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிடாரு, கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இது மாதிரி என்ன அண்ணையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுனே தப்புன்னு வந்து கீழே போட்டு ஓடி போயிடுறாரு சுஷாந்த். அதை பார்த்துட்டே அப்பா எங்க செல்லத்தை கீழே போட்டியடா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபீல் ஆச்சு. அந்த உடனே வந்து அஞ்சலி எந்திரிச்சு கோமா திட்டுறதும் சுஷாந்த் அதுக்கப்புறம் இப்படி போட்டு ஓடுறான் பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறதும், சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் வந்து காவியா வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க அஞ்சலிய. சோ இது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேதாவை வந்து எப்படியாச்சும் வந்து பிரெயின் வாஷ் பண்ண விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு லேடி வந்து திங்க் பண்ணிருக்காங்க. அண்ட் கைலாசையும் வேதாவையும் சேர விட்டோம்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நம்ம கதை அவ்வளவுதான், இதை வந்து நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் கைலாஷ் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. அண்ட் ஒரு இடத்துல வந்து வேதாவும் அதுக்கப்புறம் அந்த ஓல்டு லேடியும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதே இடத்துல வந்து கைலாஷ் உட்காந்து சுஷாந்த் கிட்ட வந்து போன்ல பேசுறாரு, ஏன்னா எப்படி போயிட்டு இருக்கு, எல்லா பிளானும் போயிட்டு இருக்கா, கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லப்பா அப்படி இப்படின்னு சுஷாந்த் வந்து பேசியிருக்காரு. உடனே அதுக்கு வந்து அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி கைலாஷ் வந்து பேசுறாரு, நீ வந்து கவலைப்படாத, அஞ்சலியோட லவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும், நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து உன் அப்பா நான் வந்து உன்னைய குள்ளு மலையில வந்து அனுப்பி வைக்கிறேன், உன்னையும் வந்து அஞ்சலியும் சேர்த்து அங்கே வந்து நீ வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல வந்து பயங்கரமா போட்டு கொடுக்குறாரு. இதை கேட்ட வேதாக்கு வந்து செம்ம டவுட் வந்துருது, ஏன் இப்ப திடீர்னு வந்து சுஷாந்த் மேல வந்து இவ்வளவு பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டேரக்டா வந்து கேட்டுறாங்க. உடனே கைலாஷ் வந்து நான் வந்து சுஷாந்தையும் அஞ்சலியும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு தான், நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன்னே. உடனே வேதா வந்து நக்கல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது மாதிரி வாயில பேசுறதுக்கு வந்து ஜெயிக்கல முடியாது, களத்துல இறங்கி போராடினதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதா பேசுறாங்க. ஆனா அவர் வந்து நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த இவங்க அதாவது ஓல்டு லேடி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாதிரி வேதாவுக்கு வந்து அவங்க பையன் சுஷாந்த் இல்ல, இது மாதிரி சித்தார்த்த் மட்டும் தான் அவன் பையன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க. லாஸ்ட் சீன்ல என்ன காமிச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா, இவங்க அதாவது அஞ்சலி வந்து மாடிக்கு போயிட்டு கவலைப்பட்டிருக்காங்க, அந்த தோட்டக்கான தோட்டக்கான அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட தோடாச்சு அதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல தான் சுஷாந்த் வந்து அந்த தோட்ட கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றாரு. அண்ட் கொடுத்துட்டு நீ தான் வச்சிருந்தே அப்படின்னு சொல்லி கேட்டேன், இல்ல இல்ல நான் இவ்வளோ தேடி எடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுக்குறாரு. அதை கேட்டேன் டக்குன்னு அஞ்சலி போய் கட்டி பிடிச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைமா அஞ்சலி வந்து சுஷாந்த் வந்து விருப்பத்தோட கட்டி பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை பார்த்துட்டு வந்து அப்படியே பரவசம் நிலைக்கு போயிடுறாரு சுஷாந்த். அண்ட் கொஞ்ச நாள் இருக்கா அந்த தோட மாட்டும்போது நான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இல்லை நானே மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சுஷாந்த் வந்து அஞ்சலியை தேடி ஓடுற சீன், ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கியூட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அஞ்சலி போய் மறைஞ்சிக்கிறது, ஸோ அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு எபிசோட் வந்து ஒரு வழியா அதை தூக்கி பெல் அடிக்க வைக்கிற சீனை வந்து காமிச்சிட்டாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.